रजोजुषे जन्मनि सत्त्वव्रत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। ஸோ நம்ம ராஜகுல வர்ணனத்தில் தான் இருக்கோம். போன கிளாஸில் வந்து இந்த இதோடு நிறுத்தினோம், சேஷ்டா விகாரம் இல்லையா, பிரதம வேஷ்யா சமாகமம் இவ அவிதித ஹிருதய அபிப்பிராய சேஷ்டா விகாரம் அதோடு நிறுத்தினோம். அடுத்ததுலேருந்து படிங்கோ. யார் படிக்கிறீர்? ஆ படிங்கோ. காமுக ஜனமிவ பகுச்சாட்டு சல்லாப சுபாஷித ரசாஸ்வாத தத்த தாள சப்தம். ஸோ மேலும் அந்த ராஜபவனம், அந்த ராஜகுலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி வந்து ஒரு காமுக ஜன், ஒரு காமுக புருஷன், ஒரு வியக்தி, அவனுக்கு சமானமாக இருக்குது இந்த ராஜபவனம். எப்படி அப்படின்னா, அந்த 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 எப்படி வந்து அவ வந்து அந்த காமுக ஜனங்கள் வந்து பலவிதமான சாட்டு சம்லாபம் அப்படிங்கிறது, பல பலவிதமான சாட்டுனி அப்படின்னா மனதை கவரக்கூடிய, இல்லைனா பொய் வாக்கியங்கள், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பலவிதமான சம்லாபாக அப்படின்னா சம்பாஷணானி, கான்வர்சேஷன். அப்புறம் வந்து சுபாஷிதானி, நல்ல நல்ல உக்தானி. அவைகளினால் எப்படி வந்து அவள் வந்து யக ரச ஆஸ்வாதக ஸ்ருங்காராதி ரச அனுபவக, ஸோ அனுபவக, அதை வந்து எப்படி வந்து கிருதாகா, அதுக்கப்புறம் தாள சப்தாகாங்கிறது அவள் எப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மனதை கவரக்கூடிய பிரிய வாக்கியங்கள் மூலமாக அவள் வந்து ஒத்தொத்தர் அந்த ரசத்தை ஆஸ்வாதம் பண்ணிண்டு இது கையை அடிச்சுக்கிறாளோ, அதாவது தாள சப்தங்கிறது கரத்தல துவனி, கிளாப் பண்ணுறது, அந்த அதே மாதிரி இந்த ராஜசபையில் இந்த ராஜபவனத்தில் இருக்கிற ஜனங்களும் என்ன அப்படின்னா, அந்த காமுக ஜனம் இவ, அந்த அதுக்கு சமானமாக அந்த காமுக வியக்திகள் வந்து எப்படி வந்து தன்னுடைய ஒரு சாட்டு வாக்கியத்தினால எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாளோ, அதே மாதிரி இந்த ராஜபவனத்தில் இருக்கிற ஜனங்களும் பலவிதமான பிரிய வாக்கியங்கள் மூலமாக அவள் தன்னுக்குள்ள தனக்குள்ள, அதாவது மியூச்சுவலி ஒருத்தர் ஒருத்தர் என்ன பலவிதமான சம்லாபங்கள் ஆலாப்பங்கள்ங்கிறது பேச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரொம்ப அட்ராக்டிவான கான்வர்சேஷன், மனதை கவரக்கூடிய கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் அதில் வந்து ரசத்தோடு இருக்கின்ற அந்த இதை வந்து சம்பாஷணைகளை வளர்த்து கொண்டு அவளும் கைத்தட்டின்ட்டு உட்காந்துட்டுருக்கா. இதில் வந்து அது இதில் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது பார்த்தேன்னா, ஸ்லேஷம் பார்த்தேன்னா இதுக்கு ஒரு மாதிரி வரும், அதுக்கு வேறு விதமாக அர்த்தம் வரும்னு இன் ஜென்ரலி ஸ்லேஷ அலங்காரத்துக்கு சொல்லுவாள். இங்கே வந்து உபயத்ராபி சமான அர்த்தத்துவேன அபங்க ஸ்லேஷா, தோ இட் அப்ளைஸ் ஃபார் டூ பீப்புள், இட் டசன்ட் கன்வே டிஃப்ரெண்ட் மீனிங், த மீனிங் இஸ் த சேம், பட் இட் இஸ் அப்ளிகபிள் போத் ஃபார் காமுக ஜனா அண்ட் ஆல்சோ ஃபார் த பீப்புள் ரிசைடிங் இன் தி ராஜகுலம். சரியா இருக்கா? ஆ மேல தூர்த்த மண்டலம் இவ தீயமான மணி சதசகசிராலங்கரண தூர்த்த மண்டலம் இவ, தூர்த்தார்கள் அதாவது அந்த கேம்பிளர்ஸ் இருக்காளே, அந்த தியூத்த விளையாட்டில் ஈடுபட்டுருக்கிற அவளுடைய மண்டலம், மண்டலம்னா சமூகம் கூட்டம், அவள் எவ்வாறு அந்த அவள் வந்து அந்த இதில் தோத்து போயிட்டா அப்படின்னா, அந்த கேமில் அவள் வந்து அதுக்கு பதிலாக 100 இல்லைனா 1000 ரத்தனங்கள் ஆபூஷணங்கள் இதை நான் கொடுக்குறேன்னு ஒரு லேக்கிய பத்திரம், அதாவது ஒரு இது மாதிரி பட்டா மாதிரி, ஒரு ஷியூரிட்டி பத்திரம் மாதிரி போட்டு எப்படி கொடுக்குறாளோ, அதுபோல் இங்கே என்ன அப்படின்னா, அந்த தூர்த்த மண்டலங்களை போல் அந்த தியூத்த கேலம் அந்த அதில் வந்து எப்படி வந்து அவள் வந்து அந்த விளையாட்டில் எப்படி வந்து அவள் ஈடுபட்டுருக்காளோ, அதுபோல் இந்த ராஜபவனத்திலையும் என்ன அந்த குட்டி குட்டியாக இருக்கிற சிற்றரசர்கள் இருக்காளே, அவள் வந்து என்ன பண்ணுறா, ஒரு உபகாரம், ஒரு கிஃப்ட்டு, அந்த பாவத்தில் பலவிதமான ஆபூஷணங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறா. அதை கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, அதை வந்து அந்த ராஜாக்களுக்கும் கொடுக்கலாம், இல்லைனா அந்த ஸ்திரீகளுக்கும் கொடுக்கலாம், அங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கும் அப்படி கொடுக்கும்போது, அதை வந்து ஒரு இந்த எழுதுறவா இல்லையா, யார் எழுதி வைக்கிறாளே எல்லாத்தையும், இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குன்னுட்டோ, அவள் வந்து அதை வந்து ஒரு லேக்கிய பத்திரத்தில் எழுதி வைக்கிறாள், அதனுடைய ஒரு சஞ்சயம், ஒரு குவியல் அங்கே இருக்குது அந்த ராஜ
பவனத்தில் சரியா இருக்கா? ஸோ தூர்த்த மண்டலம் இவ அந்த கேம்பிளர்ஸ் அவளுடைய கூட்டத்தை போல இந்த ராஜகுலம் இருக்கு. அங்கே எப்படி இருக்கு? தீயமான மணிஷத சகசிராலங்கரண கிருதலேக்கிய பத்திர சஞ்சயம். அங்கே வந்து தீயமானம் அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணப்பட்ட, அதாவது பராஜயாதி ஹேதுனா இது சேஷகா, அவள் வந்து தோத்து போயிட்டா, அந்த காரணத்தினால எந்த மணிகள் மணினாம் மணிகளினுடைய சதசகசிராணி அந்த மாதிரி இந்த இவ்வளவு ஒரு ஒரு பரிமாணம், இவ்வளவு ஒரு சங்கியா, இந்த அளவுக்கு ரத்னங்களையும் மணிகளையும் எல்லாம், அப்புறம் அலங்கரணானி அப்படின்னா ஆபூஷணங்கள், இவைகளை விகிதாக லேக்கியபத்ராணாம் சஞ்சயா, அது இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி தரப்பட்ட அந்த லேக்கிய பத்திரங்கள், அந்த பாண்டு பத்திரம் இல்லைன்னா அந்த ஷியோரிட்டி பத்திரங்கள், அவைகளினுடைய சஞ்சயம் எப்படி வந்து ஒரு இதில் அந்த தியூத்தம் நடத்துகிற இடத்துல அந்த சமூகத்தினால் செய்யப்படுறதோ, அதே போல் இந்த ராஜபக்ஷத்தில் ராஜபவன பட்சத்தில் எப்படி அப்படின்னா, இங்கே வந்து தீயமானானி விவித நிருபைகி சாமந்தைகி ச உபகார ரூபேண சமர்ப்பியமானானி, பலவிதமான ராஜா சிற்றரசர்களால் உபகாரம், உபகாரங்கிறது கிஃப்ட், அந்த ரூபத்தில் சமர்ப்பியமானானி கொடுக்கப்பட்ட மணிஷத சகசிராலங்காரணானி மணிகள், அதனுடைய 100, 1000 ஆயிரக்கணக்கான பூஷணங்கள், அவைகளினுடைய அதை கொடுக்குறேன் இவ்வளோ கொடுத்துருக்கா, அதை வந்து நியுக்த லேகாதிபிகி லேக்கியபத்திர சஞ்சயா, இது வந்து சமர்ப்பக நாமாதி லேகனீய பத்திர சங்கிரகா யஸ்மின், இந்த அளவுக்கு இங்கே வந்து இவா கொடுத்துருக்கா இந்த சிற்றரசர்கள்லாம் அதை நோட் பண்ணி வைக்கிறாள், அந்த நோட் பண்ணி வைக்கிற அந்த பத்திரங்களினுடைய ஒரு சஞ்சயம் எந்த ராஜமண்டலத்தில் இருக்கோ அது, எந்த ராஜகுலத்தில் இருக்கோ அது, சரியா இருக்கா? அதுக்கப்புறம் தர்மாரம்பம் ரம்பம் இவ அசேஷ ஜன மனப்பிரகலாதனம். ஸோ வந்து அந்த அந்த யாகாதி அந்த யாகம் முதலிய தர்ம காரியங்களினுடைய ஆரம்பத்தில் அதுக்கு சமானமாக இந்த ராஜபவனத்தில் இருக்கிற இந்த அங்கே இருக்கிற ஜனங்கள் அவளுடைய சித்தமும் மனசும் வந்து என்ன ரொம்ப வந்து இந்த ராஜகுலம் இந்த ராஜபவனமானது அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. தர்மாரம்பம் அப்படின்னா நல்ல ஆரம்பக தம் இவ, அது அந்த தர்மாரம்பம் அப்படிங்கிறது யாக சம்பந்தமான தர்ம காரியங்கள் எவ்வாறு நல்லவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்குமோ, மனப்பிரஹ்லாதனம் அது கொடுக்கறதோ, அதுபோல அசேஷதன மனப்பிரஹ்லாதனம் யதா தர்மாரம்பம் கரோதி ததிவ, அதுபோல இந்த ராஜபவனமும் அசேஷஜனம் ஒருவர் கூட மீதி இல்லாத எல்லா ஜனங்களினுடைய மனதிற்கு ஆனந்தத்தை அளிக்கிறது, சரியா? அதான். அதுக்கப்புறம் மகாவனம் இவ எப்படி வந்து ஒரு பெரிய வனம் வந்து ஸ்வாபதம் அப்படிங்கிறது வியாக்ராதி ஹிம்சர ஜந்தவா, புலி முதலிய புலி சிங்கம் முதலிய ஹிம்சத்தை செய்யற இது ஜந்துக்கள், அவைகள் விவிதம் பலவிதமான ஸ்வாபதம் அந்த மிருகங்கள், அதுக்கப்புறம் த்விஜம் அப்படின்னா பறவைகள், அவர்களினுடைய உபகுஷ்டம் அவர்களினுடைய அவர்களினால் சப்தம் செய்யப்பட்டதாக எப்படி ஒரு மகாவனம் இருக்கோ, அதுபோல இந்த ராஜபவனம் விவித ஸ்வாபத த்விஜ உபகுஷ்டம் அப்படின்னா பலவிதமான ஸ்வாபதங்கள் அப்படிங்கிறது இங்கே ராஜபவனத்துக்கு சொல்லும்போது லௌக பஞ்சரஸ்தாகா சிம்ஹாதயா, அந்த கேஜ்டு அனிமல்ஸ் கேஜ்டு அந்த சிங்கங்கள் அவைகளும், த்விஜாகாங்கிற இடத்துல நீங்கள் வந்து பிராமணர்கள்னு எடுத்துக்கலாம், பட் வந்து இங்கே வந்து மிருகங்களை பற்றி சொல்கிறதுனால கேஜ்டு பேர்ட்ஸ் ஆல்சோ த்விஜ அவைகளினுடைய தைகி உபகுஷ்டம் அவர்களினால் சப்தாயுதம் அந்த இது எது ராஜபவனம், சரியா? ராமாயணம் இவ ராமாயணத்தை போல கபிகதா சமாகுலம், கபிங்கிறது குரங்கு, அந்த குரங்குகளினுடைய கதை, அதனால் ஆகுலம் அதனால் பூர்ணமாக்கப்பட்ட வியாப்தமாக இருக்கின்ற அந்த ராமாயண கதையில் வந்து எப்படி வந்து வாலி சுக்ரீவன் ஹனுமன்
ஹனுமான் முதலிய வானரங்களினுடைய கதையினால அந்த ராமாயணம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கோ, அதுபோல் இந்த ராஜபவனமும் பலவிதமான அந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்வாள், மங்கீஸ்ன்னு சொல்வாள், வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ அந்த பாலித அவளால் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட வானரங்கள் அவைகளினுடைய பலவிதமான கதைகள் சரியா, அது அவைகள் இது பண்ணித்து அது பண்ணித்துன்னு அவைகளினால் ஆகுலித்தம் சரியா, ஆகுலம் ஆ அதான். மாத்ரி குலம் இவ மாத்ரியினுடைய புள்ள தான் நகுலன் இல்லையா, அந்த மாத்ரி குலம் இவ அந்த மாத்ரியினுடைய குலத்தை போல என்ன அப்படின்னா நகுலாலங்கிருத்தம். நகுலம்னா உனக்கு இதுக்கு பேரு மங்கூஸ் கீரி புள்ள. அதனால அவைகளினால் அலங்கிருத்தம், அவைகளினால் பரிவிருத்தமா இருக்கு இந்த ராஜபவனம் சரியா. சங்கீத பவனம் இவ அநேகஸ்தான அவஸ்தாபித மிருதங்கம். எப்படி வந்து ஒரு சங்கீத பவனத்தில் சங்கீதம் இதில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மிருதங்கங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்குமோ, அதே போல் இந்த ராஜபவனத்திலையும் ஒவ்வொரு ஸ்தானத்திலே நிறைய மிருத் அங்கம் அப்படின்னு சொல்லும்போது இதனால் மண்ணினால் ஆக்கப்பட்ட அந்த இதுன்னு சொல்வாளே பொம்மைகள் அவைகள் வந்து வைக்கப்பட்டது. மிருத் நிர்மித புத்தலிகாதீனி எஸ்மின் தத் தாதிருஷம். எப்படி வந்து அதில் வந்து வந்து மிருதங்கஹான்னு சொல்லும்போது உங்களுக்கு முரஜாகா அந்த மிருதங்கத்தை எடுத்துக்கணும். இங்கே ராஜபக்ஷத்தில் சொல்லும்போது மிருத்திகானாம் அங்காணி அந்த அநேக அநேக ஸ்தாபன அவஸ்தாபிதானி மிருதாம் மிருத்திகானாம் அங்காணி அவயவாகா, அதாவது மிருநிர்மித புத்தி புத்தலிகாதீனி எஸ்மின் எந்த ராஜபவனத்தில் இருக்கோ அந்த ராஜபவனம் இவ சரியா. அதுக்கப்புறம் ரகுகுலம் இவ பரத குண ஆனந்திதம். ரகுகுலம், ரகுகுலம் எவ்வாறு அந்த பரதன் ராமருடைய தம்பியான பரதன் அவனுடைய குணங்கள், அதாவது அவனுடைய என்னதான் அம்மா வந்து தன்னை வந்து ராஜா வாக்கணும், தன்னை பிரின்ஸ் ஆக்கணும், ராஜகுமார் இதுவாக ஆக்கணும், பட்டாபிஷேகம் கட்டணும்னு நினச்சாலும் அண்ணா கிட்ட வந்து அந்த குறையாத ஒரு மரியாதையும் ஒரு பிரேமத்தையும் வச்சுருக்கிற அந்த பரதனுடைய குணங்கள், அந்த பரதனுடைய குணங்களினால் எப்படி வந்து ஆனந்திக்கப்பட்டதோ, எப்படி ஆனந்தத்துக்கு உட்பட்டதோ அந்த ரகுகுலம், அதுபோல் இந்த ராஜபவனத்திலையும் என்ன அப்படின்னா இங்கே வந்து பரதகாங்கிற இடத்துல நடாகான்னு எடுத்துக்கணும் நடிகர்கள், அவளோட குணங்கள் அப்படின்னா அவள் வந்து அபிநயம் முதலிய அந்த நாட்டியம் இல்லைன்னா நடனம் அதுக்கு அதில் வந்து எக்ஸ்பர்ட், அபிநய கலா கௌசலி குணங்கிறது இங்கே வந்து பரதானாம்ங்கிற இடத்துல நடானாம் இந்த நடிகர்களினுடைய குணைகி அபிநய கலா கௌசலி ஆனந்திதம் இந்த ராஜகுலம், அவர்களினால் சந்தோஷமாக்கப்பட்ட ஆன ராஜகுலம் இது சரியா. அதுக்கப்புறம் ஜோதிஷம் இவ கிரக மோட்ச கலாபாக நிபுணம். ஜோதிஷம் இவ எப்படி வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தில் சந்திரன் சூரியன் அதனுடைய கிரகணம் அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு மோட்சம் முக்தி அது அந்த இது களையும் போது அது விடுறதோ அந்த மாதிரி, அப்புறம் வந்து கலா இவ இந்த கலாபாக நிபுணம் அதில் வந்து எப்படி வந்து அந்த அதை அந்த டைமு அந்த பிற எல்லாத்துலேயும் சொல்கிறதுல அவள் எப்படி வந்து அந்த இது மாதிரி ஜோதிஷ சாஸ்திரம் எப்படி வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கோ அதுபோல் அதை அதை சொல்கிறதுல அது வந்து எப்படி வந்து ஒரு நிபுணமாக இருக்கோ அதுபோல் இங்கே என்ன அப்படின்னா கிரகங்கிறது கெட்டவர்கள் அதாவது தப்பு யார் செஞ்சாலோ அவளுக்கும் உத்ததன் நிற்பானாம் ச கிரகணம், துஷ்டானாம் அபராதினாம் உத்தத நிருபாணாம் ச கிரகணம், கெட்டவா அதுக்கப்புறம் தப்பு பண்ணவா அதுக்கப்புறம் ரொம்ப திமிரு பிடிச்ச ராஜாக்களை பிடிப்பதும், மோக்ஷக அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா சமுச்சித தண்ட பிராப்தியனந்தரம் மோக்ஷணம். ஸோ அவளுக்கு வந்து நல்ல உச்சிதமான ஒரு தண்டத்தை அவள் அனுபவிச்சுட்டா பனிஷ்மெண்ட்டை அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் வந்து அவளுக்கு வந்து ரிலீஸ் இருக்குது. கலாகாங்கிறது நிருத்திய கீதாதி சதுஷஷ்டி வித்யாகா, நிருத்தியம் கீதம் போல ஒரு 64 கலைகள் அதனுடைய பாகா அந்த சாஸ்திரானுகூலம் தனாதி விதரணம், அவர்களுக்கு இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட
அதுக்கு தகுந்த தனங்களை வந்து கொடுக்கறதுல தேஷு நிபுணாக அதில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஜனங்களோடு இருக்கின்ற ராஜகுலம். சரியா? ஸோ அதுக்கு அந்த அந்த ஜோதிஷம் இவர் இந்த ராஜகுலம் இருக்குது. அந்த ஜோதிஷத்தில் வந்து இதே கிரக மோக்ஷ கலா இதுக்கெல்லாம் வந்து வேறு மீனிங்கு. இங்கே வந்து கிரகங்கிறது கிரகணம், மோக்ஷங்கிறது ரிலீஸு, கலாங்கிறது சதுஷ்டி கலா, பாக நிபுணம்ங்கிறது அவளுக்கெல்லாம் அந்த ஒரு பரிசளிப்பு, ஒரு உபகார ரூபமாக இது கொடுக்குறா இல்லையா, பைசா தனங்கள் அதை வித்தரணம் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் நாரதீயம் இவ வர்ணியமான ராஜதர்மம். நாரதீயம் அப்படிங்கிறது நாரத புராணம் இவ. அந்த நாரத புராணத்துல வர்ணியமான ராஜதர்மம், வர்ணியமானாக சொல்லப்பட்ட ராஜதர்மாக ராஜா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து அந்த நாரத புராணத்துல எவ்வாறு சொல்லியிருக்கோ அதுபோல இந்த ராஜகுலமும் என்ன அப்படின்னா வர்ணியமான ஸ்தூயமான ராஜதர்மக யஸ்மின். அந்த எந்த எந்த எப்படி வந்து ஒரு அந்த நாரதீய புராணத்தில் எப்படி வந்து சமஸ்த ராஜதர்மங்களை வர்ணிச்சிருக்கோ அதுபோல் அந்த ராஜபவனத்திலும் பலவிதமான ராஜதர்மங்கள் ரட்சிதமாக இருக்கிறது. சரியா? அதாவது அங்க வர்ணியமானஹங்கிறது அங்க வந்து பிரதிபாத்தியமான சொல்லப்பட்டதுங்கிற அர்த்தம், இங்க வர்ணியமானஹங்கிறது ஸ்தோத்திரம் செய்யப்படுறதுங்கிற அர்த்தம். சரியா? ராஜகுலத்துல யந்திரம் இவ யந்திரம்ங்கிறது இங்க வந்து வீணை, வீணையை போல விவித சப்த ரச லப்த ஆஸ்வாதம், பலவிதமான அந்த அந்த வீணை வீணையில் எப்படி வந்து விவித பலவிதமான சப்தாக அந்த வீணையிலேருந்து கிளம்பின அந்த துவனி அவைகளினுடைய ரசசிய ரசம்ங்கிறது அங்கே ராகம், அந்த அந்த மாதுரியம் அதனு அது வந்து எப்படி லப்தக எது வந்து லப்தக ஆஸ்வாதக அதனுடைய ஒரு அனுபவம் அதனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணப்படுகிறதோ ரசிக்கப்படுகிறதோ அதுபோல் இங்கே விவிதாக ஏ சப்தாக அந்த யோஜித வாக்கியானி தேஷாம் ஏ ரசாக ஸ்ருங்காராதய தைஹி லப்தக ஆஸ்வாதக. ஸோ இங்கே இங்கே வந்து ராஜகுலத்துக்கு சொல்லும்போது அந் அந்த வீணவாத்தியத்தில் எப்படி அந்த அந்த யந்திரங்கள்லேருந்து பலவிதமான மாதுரியமான சப்தங்கள் வருதோ அதனுடைய ஒரு ரசம் அதனுடைய ஒரு ஆஸ்வாதனம் வந்து எப்படி இருக்கோ அதே போல் இந்த ராஜபவனத்தில் அந்த என்ன பலவிதமான காவியங்கள் அதை அதை அறிந்தவர்கள் அதில் இருக்கிற அந்த சப்த பிரயோகங்கள் அந்த வாக்கிய பிரயோகங்கள் அது மூலமாக அந்த காவியத்தில் இருக்கிற ரசத்தை வந்து அனுபவிக்கிறா. சரியா இருக்கா? ஆ அதுக்கப்புறம் மிருது காவியம் இவ மிருதுங்கிறது அந்த மாதுரியம் பிரசாதம் அந்த மாதிரி காவியங்களில் குணம் இருக்கணும், அந்த மாதுரியாதி குணயுக்தம் சுகுமாரம் எத்து காவியம் அந்த காவியமானது அதுபோல அந்நிய சிந்தித்தம் அப்படிங்கிறது அந்த மற்றவாள் எழுதுறவாளை தவிர அந்த மாதுரியம் முதலிய குணங்களோடு இருக்கின்ற காவியங்கள் எவ்வாறு கேட்ட மாத்திரத்திலே ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் ஒரு சாதாரணமான ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் இல்லைன்னா சாதாரண ஜனங்கள் அவளுடைய அவளை பற்றின ஒரு விஷயமோ அவளை பற்றின ஒரு அபிப்பிராயமோ அதை வந்து பிரகிருதிக்கு அந்த இதுக்கு சூட்டாகிற மாதிரி எப்படி வந்து ஒரு காவியங்களில் கவியானவன் அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறானோ எழுதுகிறானோ அதே போல் இந்த ராஜபவனத்தில் என்ன அவள் வந்து அந்நிய அந்நிய சிந்தித ஸ்வபாவ அபிப்பிராய வேதகம்னு சொல்லும்போது ராஜபக்ஷத்தில் அந்நியின்னு சொல்லும்போது அந்நிய தேச வர்த்திபிகி லோகை மற்ற தேசத்தில் இருக்கிற ஜனங்களினால் சிந்தித்தவ் அதாவது யோசிக்கப்பட்டதும் அப்புறம் அவளுடைய சுபாவ பிரகிருதி நேச்சர் அபிப்பிராயம் அவளுக்கு என்ன அபிப்பிராயமோ தயோகோ ஆவேதகம் அதை வந்து சூச்சகமாக இருக்குது இந்த
ராஜபவனம்ங்கிறது. ஸோ மிருதுகாவியம் இவ, மிருதுகாவியம் இவ அப்படிங்கிற இடத்துல அந்த மாதுரியாதி குணங்களோடு இருக்கின்ற அந்த காவியத்தை போல் இந்த ராஜகுலம் இருக்குது. அந்த ராஜ காவியத்துக்கு சொல்லும்போது என்ன, அந்நிய சிந்தித்த ஸ்வபாவ அபிப்பிராய ஆவேதகம். ஸோ அந்நைகி அந்த லே அந்த யார் எழுதியிருக்காளோ, லேகக அதிரிக்தைகி ஜனைகி, எழுதுகிற அந்த கவியை கவியை விட்டு மற்றவர்கள், அவளா அவளால் சிந்தித்தா, அதாவது ஸ்ரவண மாத்திரேன ஜ்ஞாத்தா யஹ ஸ்வபாவ சகஜ ஸ்வபாவ அபிப்பிராய, அவளனுடைய தாத்பரியம் எல்லாத்தையும் பிரதிபாதகமாக அந்த இது மிருதுகாவியம் எப்படி இருக்கோ, அதுபோல் இந்த ராஜகுலம் ராஜகுலமும் என்ன அப்படின்னா, மற்ற தேசத்திலேருந்து வரவா அவாளனுடைய பழக்க வழக்கங்கள் அவாளனுடைய ஸ்வபாவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த ராஜகுலம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் மகாநதி பிரவாகம் இவ சர்வதுரித அபஹரம். மகாநதி ஒரு பெரிய பிரகத் சரித்து, அதனுடைய பிரவாகம் அதனுடைய ஒரு ஃப்ளோ எப்படி வந்து சர்வதுரித அபஹாரம், எல்லா துரிதங்கள்னா பாப்பங்கள், அதை அபஹரதி அதை வந்து தூரிகரோதி, அது போல அந்த மகாநதி பிரவாகம் போல இந்த ராஜபக்ஷத்தில் என்ன அப்படின்னா, சர்வதுரிதானி சமஸ்த துஷ்சரிதானி அபஹரதி சமுச்சித தண்டாதி பிரதானேன தூரிகரவுதி. ஸோ இவைகளும் இந்த ராஜகுலமும் என்ன பண்ணுறது, எப்படி வந்து பெரிய நதிகளான கங்கை கங்கா முதலிய நதிகள் அதனுடைய பிரவாகமானது எப்படி எல்லா ஜனங்களினுடைய பாவத்தை வந்து போக்கடிக்கிறதோ, அதுபோல் இந்த ராஜபவனமும் என்ன, அந்த அங்கே இருக்கிற ஞானிகளினுடைய உபதேசம் மூலமாக அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு துராச்சரணம், அவளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட நடவடிக்கை இருந்ததுன்னா அது வந்து தள்ளிவிடப்படுகிறது. சரியா? தனம் இவ ந கஸ்யசித் ந ஆகாங்க்ஷணீயம். ஸோ தனம் இவ எப்படி வந்து தனம் வெல்த் சொத்துங்கிறது எப்படி வந்து எல்லாரையாலையும் விரும்பப்படாமல் இல்லையோ, ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்கார், ந கஸ்யசித்து ந ஆகாங்க்ஷணீயம், எப்படி வந்து ந அபிலஷணீயம் இது ந, அதாவது எப்படி வந்து தனம்ங்கிறது எல்லாராலையும் விரும்பப்படுகிறதோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, தனமானது எவ்வாறு எல்லாராலையும் விரும்பப்படாமல் இல்லையோ, அதே போல் இந்த ராஜகுலமும் இந்த ராஜபவனமும் எல்லாராலையும் விரும்பப்படாமல் இல்லை அப்படின்னா எல்லாராலையும் விரும்பப்படுகிறது தனத்தை போல. சரியா? அப்புறம் சந்தியா சமயம் இவ திருஷ்யமான சந்திராபீடோதயம். சந்தியா சமயம் இவ எப்படி வந்து சந்தியா காலத்துல எவ்வாறாக அந்த 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 சாயங்காலத்துக்கு ஒரு சிரோபூஷணமாக அந்த சந்திரனுடைய உதயம் இருக்கோ, அதாவது ஆபீடகா அப்படின்னா நீங்க சந்திராபீடனுடைய அவன் நேம் சூற்ற அவனுக்கு பேர் சூற்ற அந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தேன்னா சந்திரஹா ஆபீடகான்னு வரும் அவன் அதனுடைய விக்ரஹ வாக்கியம். ஆபீடகன்னா தலைன்னு அர்த்தம், என்ன மேலேன்னு அர்த்தம். ஸோ வந்து சந்தியா காலத்துக்கு எப்படி வந்து சந்திரனானது அதனுடைய அந்த சந்தியா காலத்தினுடைய சிரசை அலங்கரிக்கிறதோ, சிரோபூஷணமாக இருக்கோ அந்த சந்திரன், அதே போல் அந்த சந்தியா சமயம் இவ திருஷ்யமான சந்திராபீடோதயம்ங்கிற இடத்துல இங்கே வந்து சந்திராபீடகன்னு போடக்கூடாதுன்னு காமெண்ட்ரியில் போட்டிருக்கார், சந்திராபீடன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இன்னும் ஒரு நாலு பக்கம் இருக்குது ராஜகுலம் விவேஷன்னு முடியறதுக்கு, அதுக்குள்ளே சந்திராபீடன் வந்துட்டான்னா சரி வராது. அதனால் அந்த சந்திராபீடனுக்கு சந்திரசேகரஹா அப்படின்னு விட்டு சிவனுடைய உதயம்னு எடுத்துக்கணும். சந்திரஹா ஆபீடே, ஆபீடகாங்கிறது தலையில், சந்திரனானவன் யாருக்கு சிரோபூஷணமாக இருக்கிறாரோ அந்த பரமசிவன். சரியா? அதாவது சந்திராபீடஸ்ய ஆகமனாது பூர்வம் தஸ்ய தத்ர வர்ணனம் ந உச்சிதம் இது சந்திராபீடக சந்திரசேகரஹ இத்தேவ அர்த்தக சமயக்கு அப்படின்னு கிளீனாக இதில் போட்டுட்டார் ஜெய்சங்கர்லால்ல. சரியா? அதுக்கப்புறம் நாராயண வக்ஷஸ்தலம் இவ நாராயண வக்ஷஸ்தலம் இவ, அந்த ராஜகுலமானது இந்த நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்துக்கு சமானமாக இருக்கு. எப்படி அப்படின்னா, நாராயண வக்ஷஸ்தலத்துல எவ்வாறாக லக்ஷ்மி, ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி, ரத்னம்ங்கிறது ரத்னங்கள், அதுக்கப்புறம்
அந்த ரத்தனங்களினுடைய பிரபா ஒளி அந்த பிரபையா பாசிதம் பிரகாசமாக்கப்பட்ட திகந்தம் எல்லா திக்குகள் அதோடு இருக்கின்றதோ அதுபோல அந்த நாராயண வக்ஷஸ்தலம் போல இந்த ராஜபவனமும் பலவிதமான பிரபையோடு இருக்கின்ற அந்த ரத்தனங்களினுடைய ரத்னங்களினால் வாசிக்கப்பட்ட பிரகாசிக்கப்பட்ட அதாவது பரப்பப்பட்ட திகந்தங்களோட இருக்கு சரியா அதுக்கப்புறம் பலபத்ரமிக காதம்பரி ரச விசேஷ வர்ணன ஸோ பலபத்ரன் பலபத்ரனுடைய அவரை போல இருக்கு இந்த ராஜகுலம் எப்படி அந்த பலபத்ரன் எப்படி அப்படின்னா அந்த பலபத்ரனுடைய அவருடைய ஒரு ஒரு மனசு இல்லைனா ஒரு புத்தியானது எவ்வாறு அந்த மத்யபானம் மான அந்த காதம்பரிங்கிறது மதிரா அந்த 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 ரசா அந்த சுறாபானம் வரும் அந்த பானத்தை அதனுடைய ரச விசேஷம் அதனுடைய அந்த டேஸ்ட்டை அதனுடைய விசேஷத்தை அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூனிக்னஸ் ஒரு பெக்யூலாரிட்டி அதை வர்ணன ஆகுல மதின் அதை வர்ணிப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு புத்தியோடு இருக்கின்ற அந்த பலபத்ரனை போல் இருக்கிறது இந்த ராஜகுலம் சரியா பலபத்ரனுடைய புத்தி எவ்வாறாக அந்த அந்த மதுர அந்த அந்த இது என்ன சொல்கிறது அந்த மத்தியபானம் அதனுடைய அந்த ரசம் அதனுடைய ஒரு மாதுரியம் டேஸ்ட்டு அதை வர்ணிக்கிறதுல எப்படி அவருடைய பலபத்ரனுடைய புத்தி இன்வால்வ்டாக இருக்கோ ஈடுபட்டு கொண்டு இருக்கோ ஆகுலம் அதீம் அப்படிங்கிறது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதோ அதுபோல இந்த ராஜகுலம் என்ன அப்படின்னா அந்த ராஜபவனத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களினுடைய புத்தியும் அதே மாதிரி இது அந்த மத்தியபானம்லாம் இதே தான் இந்த காதம்பரி எல்லாமே வந்து அதே இதுதான் அதில் வந்து வர்ணிக்கிறதுல இவாளும் ஈடுபட்டுருக்கா யார் இந்த ராஜகுலத்தில் இருக்கிற ஜனங்கள் ஸோ பின்னாடி வரப்போகிற காதம்பரிங்கிற ஒரு ஒரு கேரக்டரை இங்கே இங்கே இங்கேயே சொல்லிடுறேன் எத்வா வக்ஷமானா காதம்பரி நாம்னி ஸ்திரீ சரியா ஆனால் இங்கே அர்த்தம்னு பார்த்தேன்னா மதிரா மதிரா அர்த்தத்தில் தான் ரெண்டுத்துலையுமே வந்திருக்கு ஜஸ்ட் ஆஸ் அன் இண்டிகேஷன் தட் கேரக்டர் இஸ் கோயிங் டு கம் இன் தி நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் இது ஸோ பிராமணம் இவ எப்படி வந்து ஒரு 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 பிரம்மச்சாரிக்கு அவருடைய ஆச்சாரியர்கள் வந்து அந்த தத்துவ ஞானம் அந்த அந்த விஷயங்களை அதை வந்து உபதேசமாக சொல்கிறாளோ இந்த உலகத்தில் இருக்கிற தர்ஷித பூமண்டலம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் உபதேசம் மூலமாக அந்த பிராமண குழந்தைகளுக்கு வந்து ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லித்தராளோ அதே மாதிரி அந்த ராஜகுலத்தில் இருக்கிற அந்த ராஜகுருக்கள் இருக்காளே அவள் வந்து என்ன இந்த ராஜலக்ஷ்மி அவளை வந்து அவள் வந்து ஸ்திரமாக இங்கே இருக்கணும் அவளுக்கு வந்து ஒரு ஸ்திரஸ்தாபனா ஒரு ஸ்திரஸ்திதிங்கிறது இருக்கணும் அதை பண்ணுறதுக்கோசரம் அதை வந்து என்ன சொல்கிறது அதுக்கு ஒரு இருப்பிடம் அமைச்சு கொடுக்கறதுக்கோசரம் என்ன அப்படின்னா அந்த ராஜாவான தாராபீடனுக்கு பலவிதமான நீதி சாஸ்திரங்களினுடைய உபதேசத்தையும் அப்புறம் இந்த பூமண்டலத்தில் இருக்கிற பலவிதமான ஆச்சாரங்கள் விவகாரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா சரியா ம் ஸோ பிராமணம் இவ அந்த இது அந்த குருகுலத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் போல அப்படின்னா பத்மாசன உபதேச தர்ஷித பூமண்டலம் ஸோ வந்து என்ன அப்படின்னா அவர்களினால் அந்த உபதேசத்தினால் தர்ஷிதம் காண்பிக்கப்பட்ட பூமண்டலம் அப்படிங்கிறது அது பிருத்திவி வலயம் ஏனதம் ஸோ அதே போல் அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா இல்லைனா இன்னொன்று என்ன எத்வா இன்னொன்று என்ன போட்டிருக்கார் அப்படின்னா பத்மாசனகிறது பிரம்மா அவருடைய ஒரு உபதேசத்தினால் காண்பிக்கப்பட்ட பூமண்டலம் ஏன சரியா அது இங்கே வந்து ராஜபக்ஷத்தில் சொல்லணும்னா பத்மாங்கிறது ராஜலக்ஷ்மி தஸ்யாக ஆசனாய ஆசனம்ங்கிறது தீர்க்காலம் ஸ்திதையே பல காலம் அவள் வந்து இங்கே ஸ்திரமாக இருக்கணும் சுஸ்திரம் அதுக்கோசரம் யக உபதேசக அந்த தாராபீடனுக்கு தர்மாதி ஞான பிரதானம் தேன தர்ஷிதம் புவக பிருத்திவியாக மண்டலம் சரியா கரெக்டாக இருக்கா அடுத்தது கந்தமிவ சிகி கிரீடாரம்ப சஞ்சலம் ஸ்கந்தம் இவ
கார்த்திகேயனை போல ஸ்கந்தம்ங்கிறது முருகன் சுப்பிரமணிய சுவாமி, அந்த சுவாமியான கார்த்திகேயன் எவ்வாறாக தன்னுடைய வாகனமான அந்த அந்த மயூரத்தினுடைய அந்த ஷிக்கிங்கிறது உங்களுக்கு பீகாக்கு மயூரம், அதனுடைய கிரீடாரம்பே சஞ்சலம், அது வந்து நடனமாட ஆரம்பிச்சது அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் சஞ்சலமாக ஆகிறாரோ, சஞ்சலம்ங்கிறது அதில் ரொம்ப சப்பலாக, ஆஹா இவ்வளோ அழகாக ஆடுறதேங்கிற ஒரு சப்பலத்தாவோட எப்படி அந்த பகவானான கார்த்திகேயன் இருக்காரோ அதுபோல இங்கே என்ன அந்த ஸ்கந்தம் இவ அப்படின்னா, இங்கே வந்து ராஜபக்ஷத்தில் சிக்கினக அங்கே இருக்கிற பரிபாலித மயூராக அந்த அங்கு வளர்க்கப்பட்ட அந்த மயில்கள் அவைகளினுடைய கிரீடாரம்பனே, அவைகளினுடைய அந்த நிறைய கிரீடா உபக்கிரமேன, அவைகளினுடைய அந்த நடனம் என்கிற அதை ஆரம்பிப்பதினால் சஞ்சலம் அப்படிங்கிறது ரொம்ப ஜடுலப்பிராயத்தோடு இருக்கா இந்த ராஜபவனத்தில் இருக்கிற மனுஷா. சரியா, அவ அந்த கார்த்திகேயன் எப்படி ஹவு ஹீ இஸ் கெட்டிங் அட்ராக்டட் பை தி டான்ஸ் ஆஃப் த பீகாக்ஸோ, அதே மாதிரி இந்த ராஜபவனத்தில் இருக்கிறவாளும் தே கெட் அட்ராக்டட் பை தி டான்ஸ் ஆஃப் த பீகாக்ஸ். சரியா, குலாங்கனா பிரச்சாரம் இவ. ஸோ குலாங்கனாக நல்ல சத்குலத்தில் பிறந்த ஸ்திரீகள் அவர்களுடைய பிரச்சாரக அப்படிங்கிறது பகிர் தேசே கமனாதிகி, அவ வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு குலீன ஸ்திரீகள் அவர்கள் எவ்வாறு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெரிஞ்ச வழியில் போகும்போதே வந்து பலவிதமான சந்தேகங்கள் அவளுக்கு உண்டாருதோ, அதே போல் இங்கே இந்த ராஜபவனத்திலையும் சாதாரண ஜனங்களுக்கு ஒவ்வொரு டைமும் பலவிதமான ஒரு ஒரு அலர்ட் அது வந்து இந்த ராஜபவனம்ங்கிறது கொடுக்கறது. சரியா, ஸோ குலாங்கனா பிரச்சாரம் இவ அப்படிங்கிறது அந்த சத்குலத்தில் பிறந்த அந்த ஸ்திரீகளினுடைய மார்க்கத்தை போல சர்வதா எப்பொழுதும் அவளுக்கு எப்படி எப்பொழுதும் சதா உபஜாதா உண்டான ஒரு சங்கா இருக்கோ, இது வந்து சரியான வழியா இல்லையான்னு, அதே மாதிரி இந்த ராஜகுலத்தில் வர அந்த சாதாரண ஜனங்களுக்கும் சர்வதா உபஜாத சங்கா எப்பவுமே வந்து உண்டான ஒரு டவுட்டோட ஒரு பீத்தியோட இருக்கா. சரியா, இல்லைனா சர்வதகங்கிறதுக்கு சர்வம் ததாதி இது சர்வதகன்னு பரமேஸ்வராக தஸ்மாத்து உபஜாதா சங்கா இந்த ராஜகுலத்தில் இருக்க வாழ்க்கை. சரியா, சங்காங்கிறது சிவனை புரிச்சு சொல்லும்போது பயம்ங்கிற அர்த்தம், அவரால் உண்டாக்கப்பட்ட பயத்தோடு இருக்கின்ற ராஜகுலம். சரியா இருக்கா, சரியா இருக்கா, எத்வான்னு போட்டு தான் போட்டிருக்கார் காமெண்ட்ரியில், இல்லைன்னா சர்வதா உபஜாதா சங்கா சாமானிய ஜனானாம், சாமானிய ஜனங்களுக்கும் உண்டாக்கப்பட்ட ஒரு சங்கை ஒரு டவுட்டு இல்லைன்னா பீதி இல்லைன்னா ஒரு அலர்ட்னஸ் அது வச்சுக்கோங்க. இதே வச்சுக்கோங்க, சந்தேக வச்சுக்கலாம், பயம்ங்கிறது வேண்டாம். புரியல, என்ன சொல்றேன் எனக்கு சரியா புரியல, இந்த ஆலம்பரிங்கிற கிரந்தத்தை ஒரு இவர் பண்ணிட்டு ஒரு ராஜாவோட சபையில தான் அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அத மாதிரி
அந்த அந்த மாதிரி. ஆமாம், அது சொல்லலாம், நல்லா இருக்குது. இந்த ராஜகுலம் வந்து காதம்பரிங்கிற ஒரு கிரந்தத்தினுடைய ரச விசேஷத்தை வர்ணனே ஆகுல மதிஹி, ஈடுபட்ட அதை வர்ணிப்பல் வர்ணிப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற புத்தியோடு இருக்கின்ற ராஜகுலம், அது நல்லா இருக்கு. பதங்களும் சரியாக வருது. ரச விசேஷங்கிறது அங்கே வந்து அந்த மத்தியபான ரசத்தினுடைய விசேஷம், இந்த காதம்பரியினுடைய ரசம், சிங்காரம் முதலிய ரசங்கள் அதனுடைய விசேஷத்தை வர்ணிக்கிறதுல ஈடுபட்டு இருக்கிற மதி. பிரமாதம் போங்க, நல்லா இருக்கு. அடுத்தது வேஷ்ய ஜனம் இவ உபசார சதுரம். வேஷ்யா ஜனம் இவ, எப்படி வந்து வேஷ்யா ஜனங்கள் வந்து உபசாரம் மற்றவால உபசரிக்கிறதுல வந்து ரொம்ப சதுராக ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காளோ, அதுபோல இந்த ராஜபவனத்தில் யார் யாரெல்லாம் வராளோ அவ எல்லாருக்கும் வந்து அந்த உபசாரம்ங்கிறது செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் துர்ஜனம் இவ, கெட்டவர்களுக்கு வந்து எப்படி வந்து பரலோகாத்து பயம்ங்கிறதே கிடையாதோ, இன்னொரு ஒரு லோகத்திலேருந்து எங்களுக்கு அவளுக்கு பயம்ங்கிறதே கிடையாதோ, அதுபோல இங்கே வந்து என்ன அப்படின்னா, இவாளுக்கு இந்த ராஜகுலத்தில் இருக்கிற இவாளுக்கு ஜனங்களுக்கு பரலோகாது பயம்ங்கிற இடத்துல சத்ரு ஜனாது பயம் நாஸ்தி என்ன அந்த மாதிரி. அதாவது அந்த பரலோகாது பயம்ங்கிறதுனாலே நமக்கு வந்து மிருச்சகடிகம் தான். அந்த சகாரன் வந்து கொன்னுடு கொன்னுடுன்னுவான், நான் வந்து கம்பளியால் போட்டு மறைச்சிக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டா, கொன்னுடு அவளை வசந்த சேனாவன்னுவான். உடனே அந்த இவன் சொல்லுவான், நான் வந்து யாரும் பார்க்காட்டி என்ன, இந்த அஞ்சு அதாவது நீர் நெருப்பு பஞ்சபூதங்கள் என்னை பார்த்துட்டுருக்கு, இந்த திக்கு பார்த்துட்டுருக்கு அப்படின்னு, நான் வந்து பரலோகாது பிவேமி, நான் பரலோகத்திலேருந்து பயம் பயப்படுவேன்னு சொல்லுவான். ஒரு ஒரு சாதாரண ஒரு விட்டன். ஸோ அதுதான் ஞாபகம் இருக்கா அந்த கான்டெக்ஸ்ட்டு? அதான் இந்த வருஷம் கூட உங்க சுவாமி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இது எழுதியிருக்காரு கூட நீங்க வீணாதன் சார் அவருடைய. ஆமா ஆமா ஆமா, வீணாதன் சார் வந்து அந்த ஏஷியன் இண்டியன் ஐடியல்ஸ்னு ஒன்று ஒரு லெக்சர் ரொம்ப வருஷம் முன்னாடி கொடுத்தார், அதனுடைய புக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தார், நாங்கள்லாம் வாங்கிட்டோம். ஸோ அதில் வந்து அவர் சொல்லுவார், அண்டு எப்பவுமே வச்ச கட்டிக்கம் சொல்லும்போது இது ஒரு நாலஞ்சு இன்ஸ்டன்ஸ் அதுலேருந்து சொல்லுவார் அவர். ஆ படிங்கோ. அந்திய ஜனம் இவ அகம்ய விஷய அபிலாஷம். அந்தியஜ ஜன்மம் இவ ஜனம் இவ அந்தியஜ ஜனம் அப்படிங்கிறது அந்த நீச்ச குலத்தில் பிறந்தவர்கள் சாண்டாலாதி லோகா. அவளை அவளை போல அவா என்ன அப்படின்னா, அவளுக்கு அகம்ய விஷய அபிலாஷம், அகம்ய விஷய அபிலாஷம் அப்படிங்கிறது அது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். அவ வந்து இந்த விஷயானாம் போக்யானாம் சப்தஸ்பர்ஷாதீனாம் அபிலாஷக, அதை வந்து அடையணும், அதை முடியாத அடைய முடியாத அந்த நீச்ச குலத்தில் பிறந்தவாளை போல் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த நீச்ச குலத்தில் பிறந்தவா வந்து எப்படி அப்படின்னா, அவள் வந்து அந்த சாதுக்களால் அடையப்பட்ட அகம்யம் அப்படின்னா, அடைய முடி அவளால் அடையப்பட்ட அண்ட் இவாளால் அடைய முடியாத அந்த பர்வத்தங்களில் போய் இருக்கிறதும் அந்த காட்டில் போய் தபஸ் பண்ணுறதும் அதெல்லாம் வந்து இவாளால் பண்ண முடியாது. ஸோ அது போல் இந்த ராஜகுலம் இருக்குது அப்படின்னா, இந்த ராஜகுலத்துலேயும் என்னென்னா அகம்ய விஷய அபிலாஷம் அப்படிங்கிற இடத்துல அந் இந்த ராஜகுலமும் அதே போல் ராஜ்யங்களை தன்னுடைய அதீனத்தில் கொண்டு வரணும்னு இந்த நீச்ச ராஜா நினச்சான் அப்படின்னா அது வந்து முடியாது. அது வந்து அதுக்கு வந்து இது வந்து அகம்யம் இந்த ராஜகுலம், சரியா? அகம்ய விஷய அபிலாஷம் அப்படின்னு சொல்லும்போது அகம்யக அப்பிராபியக விஷயானாம் ராஜகீய பாகானாம் அபிலாஷக மனோரத பரேஷாம் மற்றவாளுக்கு, சரியா? சத்ரவக எஸ்ய கமபி பாகம் பிராப்தும் அபிலாஷம் அப்பி கர்த்தும் நர்கந்தி இவாவக. அவள் வந்து வந்து கேப்சர் பண்ணுறதெல்லாம் செகண்டரி, அவளுக்கு வந்து த மியர் தாட்டு கூட வர முடியாது அப்படிங்கிற, சரியா? அது மாதிரி இருக்குது இந்த ராஜகுலம்.
அவன் வந்து அட்டாக் பண்ணி அந்த கோர்ட்டை ஃபோர்ட்டை வந்து பிடிக்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம், அதை வந்து நியர் தாட்டே அவளுக்கு வந்து வர வர முடியாது, அந்த அளவுக்கு இட் இஸ் ப்ரொடெக்டட்னு அர்த்தம். அகம்ய விஷய ஆசக்தம் அப்படி பிரசம்சனீயம். அகம்ய விஷய ஆசக்தம் அப்படி பிரசம்சனீயம். அகம்யம்ங்கிறது அபோக்யாக நிஷித்தாக ஏ விஷயாக பரஸ்திரீ கமனாதய தேஷு ஆசக்தம், அதில் ஈடுபட்டு இருந்த பொழுதிலும் பிரசம்சனீயம்னு சொல்கிறது இங்கே விரோதாபாசம். அதுக்கு வந்து பரிகாரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அகம்யக சத்ருபிகி ஆக்ராந்தும் அயோக்கியா விஷயா ஸ்வகீயா தேசக தத்ர ஆசக்தா. அதாவது அகம்ய விஷய ஆசக்தம் அப்படி பிரசம்சனீயம்னு சொல்லும்போது, அகம்யம் அப்படிங்கிறது அடையக்கூடாத விஷயங்கள், ஆசை வைக்கக்கூடியாத கூடாத விஷயங்கள், அதில் ஆசக்தம் அப்படி ஈடுபட்டிருந்த பொழுதிலும் பிரசம்சனீயம் அப்படின்னா பிரசம்சா யோக்கியம்னு அர்த்தம். அவள் புகழுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா, கெட்டதில் போய் வந்து ஈடுபட்டுருந்தா அவளுக்கு வந்து என்ன பெரிய புகழுக்கு உட்பட்டவர்கள்னு ஒரு விரோதம் வரும். அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, அகம்ய விஷய ஆசக்தம் அப்படி பிரசம்சனீயம்ங்கிறதுக்கு அகம்யா சத்ருபிகி ஆக்ராந்தும் அயோக்கியா விஷயா, விஷயாங்கிறது தன்னுடைய தேசம், சத்ருக்களால் ஆக்ராந்தம் அட்டாக் பண்ணுறதுக்கு யுக்தமான யோக்கியமான ராஜ்யம் அவளோடது கிடையாது. தே ஆர் ரெடி டு அட்டாக், தே ஆர் ரெடி டு ப்ரொடெக்ட், அந்த மாதிரி ஒரு சேஃபாக இருக்கிற ஒரு கண்ட்ரி அவளுது. அந்த தஸ்மின் தேசே ஆசக்தம், அதில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். சரியா? அந்தக பட்டக பட்டகணம் அப்படிங்கிற அந்தகன்கிறது யமன், அந்த பட்டகணம் அப்படிங்கிறது பட்டங்கிறது அவனுடைய அந்த கூட்டம், அந்த தூதர்கள், அந்த யம தூதர்களனுடைய கணம், அவைகளைப் போல இந்த ராஜகுலம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த யம தூதர்கள் எவ்வாறு இந்த ஒரு ஜீவன் இருக்கான், ஒரு 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 ஜீவன் வந்து உயிர் போகிறது அப்படின்னா, அதனுடைய அவன் செஞ்ச சுக்ருதம்ங்கிறது புண்ணியம், அந்த சுக்ருதம் அவன் செஞ்ச கிருத அகிருத சுக்ருதம் அப்படிங்கிறது துஷ்கிருதம் சுக்ருதம், கெட்டது நல்லது அதை எல்லாத்தையும் விசாரம் கணக்கு பண்ணுறதில், அதை பற்றி யோசிக்கிறதுல எப்படி வந்து இந்த அந்தக பட்டகணா வந்து ரொம்ப நிபுணாக, ரொம்ப வந்து நிபுணர்களாக இருக்கின்ற அந்த அந்தக பட்டகணம் இவ அவர்களைப் போல இந்த ராஜபவனமும் என்ன அப்படின்னா, இந்த அந்த நாட்டில் இருக்கிற அந்த பிரஜைகளினுடைய வேலைகள் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத அதை பற்றி விசாரம் பண்ணுறதுல இவா வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. சரியா? அப்புறம் சுக்ருதம் இவ சுக்ருதம்ங்கிறது தர்மம், புண்ணியம் இவ ஆதி மத்திய ஆரம்பிக்க அவஸ்தாயாம், அப்புறம் மத்தியம் மத்திய அவஸ்தாயாம், அவசானே அப்படிங்கிறது அந்தாவஸ்தாயாம். ஒரு தர்மம் ஒரு புண்ணியம்ங்கிறது எப்படி ஆதியிலையும் ஒரு மங்களத்தை கொடுக்குமோ, மத்தியிலையும் மங்களத்தை கொடுக்குமோ, அவசானே அந்தத்திலையும் அது ஒரு சுபகாரகமாக இருக்குமோ, அதே போல் இந்த ராஜகுலமும் என்ன அப்படின்னா, அதனுடைய என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் மத்தியில் மிடில் போர்ஷனில் அவசானம் எண்டில் எல்லா தேசத்துலேயும் அது வந்து மங்களகாரகமாக இருக்குது, கல்யாணத்தை நல்ல கல்யாணகாரகமாக இருக்குது. சரியா? அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல முற்பகுதியில் இருக்கிறவாளுக்கும் சரி, மத்தியில் இருக்கிறவாளுக்கும் சரி, அந்தத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி நன்மையை விளைவிக்கிறது. அதுக்கப்புறம் வாசர ஆரம்பம் இவ பரிஸ்புர பத்மராக ஸோ வந்து வாசர ஆரம்பம் இவ வாசரம்ங்கிறது டே, அதனுடைய ஆரம்பம்ங்கிறது கார்த்தால, அந்த அந்த காலை வேளைங்கிறது எவ்வாறாக அந்த நல்லா பூத்து இருக்கிற அந்த கமலங்களினுடைய அந்த ராகம், ராகம்ங்கிறது கலர், அதனால் இந்த ராத்திரியினுடைய அவசானங்களுக்கு எண்டு பாகத்தை எவ்வாறாக சகப்பாக்குகிறதோ, அதாவது வாசர ஆரம்பம் இவ அந்த காலை வேளையை போல, அந்த காலை வேளை என்ன பண்ணுறது அப்படின்னா, பரிஸ்புரத்து பத்ம ராக அருணி கிரியமான நிஷாந்தம், பத்மங்கிறது பரிஸ்புரத்து அப்படின்னா நன்றாக பூர்த்த இல்லைன்னா நன்றாக பளபளத்தோடு இருக்கின்ற ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற பத்மங்கிறது உங்களுக்கு தாமரை, அதனுடைய ராகம்ங்கிறது கலரு, அதை அந்த அந்த ராக அருணி அந்த செவப்பு கலர்னால
கிரியமான நிஷாந்தம், அருணி கிரியமான நிஷாந்தம், சிகப்பாக்கப்பட்ட நிஷா இரவினுடைய அந்தம், அதாவது காலை வந்துருது, இரவு முடிய போகுது. அந்த கமல புஷ்பங்களினுடைய அந்த ஒரு கலர்னால எப்படி வந்து அந்த ராத்திரியினுடைய அவசானம் எண்டு வந்து சிகப்பாக ஆக்கப்பட்டதோ அதே போல இந்த ராஜகுலம் என்ன பரிஸ்புரது பத்மராக அருணி கிரியமான நிஷாந்தம். ஸோ அந்த ராஜபவனமும் அங்கு இருக்கின்ற அந்த பத்மராக மணிகளினுடைய அந்த கிரணங்களினால் அதனுடைய ஒரு பிரகாசத்தினால் இந்த பவனத்தை வந்து சிகப்பாக்கியிருக்கோம். சரியா, நிஷாந்தம்ங்கிறது பவனம் இங்கே ராஜகுலத்துக்கு. அங்கே சொல்லும்போது நிஷா அவசானம்னு அர்த்தம், இரவினுடைய முடிவுன்னு அர்த்தம். சரியா? திவ்ய முனிகணம் இவ எப்படி வந்து நல்ல தேவகுல சம்பத்தாக திவ்யாக முனைய முனையக, அந்த முனிகர்களைப் போல அவர்களுடைய கூட்டத்தை போல அவர்களுடைய கூட்டம் எவ்வாறாக கலாபி சனாத ஸ்வேதகேது சோபிதம். கலாபிங்கிறது வைஷம்பாயன சிஷ்யா கலாபி தத்சநாதக அவரோடு கூட, மற்றும் ஸ்வேதகேதுங்கிறது இன்னொரு ஏதன் நாம்னா ரிஷி விசேஷக, இவர்களினால் சோபிதம் விராஜிதமாக அந்த முனிகண திவ்ய முனிகணம் இருக்கோ அதுபோல இங்கே ராஜபக்ஷத்தில் சொல்லணும் அப்படின்னா கலாபி அப்படிங்கிறது ஸ்வேதகேதுங்கிறது உங்களுக்கு வெள்ளை கொடி, கலாப்பிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காரு இவர் கலாப்பினகனா மயூராக அவரோட சனா தைஹி சனாதாக இருக்கின்ற ஏ ஸ்வேதகேதவக வெள்ள கொடிகள் அவைகளினால் சோபிதம் ராஜகுலம். சரியா? ஸோ கலாபி சனாத்தம்ங்கிறது அங்கே முனி பேர், சனாதகங்கிறது கூட்டம், ஸ்வேதகேதுங்கிறதும் பேர். இங்கே ராஜகுலத்துக்கு சொல்லும்போது கலாபிங்கிறது மயூரம், சனாத்தம்ங்கிறது அதனுடைய ஒரு கூட்டம், அதோட சகிதம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்வேதகேதுங்கிறது வெண்மையான கொடி, வெண்ணிற கொடி. பாரத சமரம் சமரம்ங்கிறது போர்க்களம், யுத்தம். அந்த மகாபாரத யுத்தத்தை போல இந்த ராஜகுலம் இருக்கு அப்படின்னா, அந்த மகாபாரத யுத்தத்துல எப்படி வந்து அந்த கிருதவர்மாங்கிறவர் ஒருத்தரோட பேரு, அந்த ஹிருதி நாமக யதுராஜ சுதக, ஹிருதின்னு பேருள்ள யதுராஜ சுத்தன் அவனுக்கு கிருதவர்மான்னு பேர். அந்த கிருதவர்மாவினுடைய பாணசக்கரஸ்ய அந்த அதனுடைய யக சம்பாரக, சம்பாரம்ங்கிறது பிரயோகம் யூசேஜ், பாணசக்கரம்ங்கிறது அந்த அம்புகள் அம்புகள் மற்றும் சக்கரங்கள் அவர்கள் அவைகளினுடைய ஒரு சங்கிரகம், அதை வந்து அதனுடைய ஒரு சம்பாரம்ங்கிறது யூசேஜ் பிரயோகம். பிரயோகேன பீஷணம், அந்த பிரயோகத்தினால் ரொம்ப பயானகமாக ரொம்ப பயங்கரமாக இருந்த அந்த பாரத சமரம் இவ அந்த மகாபாரத போரை போல இந்த ராஜகுலம் என்ன அப்படின்னா கிருதவர்மஹ அப்படிங்கிறது ஏதன் நாம்னா நிருபதேகே பாணசக்கரஸ்யா. ஓகே, இதில் வந்து கிருதகாங்கிறது விஹிதா வைக்கப்பட்ட, வர்மணா அப்படிங்கிறது கவச்சங்கள் அந்த கவச்சங்களினுடைய, அப்புறம் பாணானாங்கிறது அம்புகள், அப்புறம் சக்கரங்கள்ங்கிறது சக்கரம் வச்சுருக்கிற ஒரு அந்த ரூபமாக இருக்கின்ற ஒரு ஆயுதம், அதனுடைய சம்பாரக அதனுடைய ஏகத்திரிகரணம் சமூகம் எந்த எந்த அரண்மனையில் எந்த ராஜகுலத்தில் இருக்கோ அந்த சம்பாரைகி பீஷணம், இந்த மாதிரி வர்ம பாண சக்கரம் இதனுடைய சம்பாரம் அப்படிங்கிறது சமூகம், அதனால் பீஷணம் ரொம்ப பயஜனகமாக இருக்கின்ற, யாருக்கு பயஜனகம் அப்படின்னா சத்ருணா, சத்ருக்களுக்கு பயத்தை அளிக்கக்கூடியவைகளாக இருக்கின்ற அந்த ராஜகுலம். சரியா? அதுக்கப்புறம் பாதாளம் இவ எவ்வாறு பாதாள லோகம்ங்கிறது மகா கஞ்சுகி அத்தியாசித்தம் அப்படிங்கன்னா, விஷால மகா கஞ்சுகி அப்படிங்கிறது விஷாலமான சர்ப்பங்கள் அவைகளினால அத்தியாசிரித்தம் ஆசிரித்தமாக இருக்கின்ற அந்த பாதாளத்தை போல இந்த ராஜகுலம் எப்படி இருக்கு அப்படின்னா, மகா கஞ்சுகி அத்தியவாசித்தம் அப்படின்னா, அந்த பெரிய வயதான கஞ்சுகிகள் அவர்களினால் சமாசிரிதம் இருக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த ராஜகுலம் இருக்கு. சரியா? வர்ஷ பர்வத சமூகம் இவ
வர்ஷ பர்வத சமூகம் இவ வர்ஷ பர்வதங்கள் எது அப்படின்னா ஹிமவான் ஹேமகூட்டஸ்ச நிஷேத நிஷதஹ மேருரேவச்ச சைத்ரஹா கர்ணீச்ச ஸ்ருங்கீச்ச சப்த ஏதே வருஷ பர்வதாக. ஸோ இந்த அந்த வருஷ பர்வத்தினுடைய சமூகத்தை போல இந்த ராஜகுலம் இருக்குது. அந்த வருஷ பர்வத்தங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்தஸ்தித அபரிமித ஸ்ருங்கி ஹேமகூட்டம். அந்த அந்த மலைகளுக்கு அந்த வருஷ பர்வத்தங்களில் அபரிமிதம் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காதன்னு அர்த்தம். பரிமாண சூன்யவ் பெரிய மகாவிஷாலவ் அதாவது அளக்க முடியாதங்கிற அர்த்தம். ஸ்ருங்கி ஹேமகூட்டம் அப்படி அப்படின்னு பெயர் உள்ள பர்வத்தங்கள், ஸ்ருங்கின்னு ஒரு பர்வத்தம், ஹேமகூட்டம்ங்கிற ஒரு பர்வத்தம். இந்த மாதிரி பர்வத்தங்களை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த வருஷ பர்வத சமூகத்தை போல இந்த ராஜகுலம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்ன அப்படின்னா ராஜகுலத்துக்கு சொல்லும்போது ஸ்ருங்கீனாம்ங்கிறது ஸ்ருங்கி ஹேமானி ஆபூஷண சுவர்ணானி தேஷாம் கூட்டானி அவைகளினுடைய பிருந்தம் சமூகத்தோடு இருக்குது இந்த ராஜகுலம். அந்தஸ்திதானி உள்ளே இருக்கின்ற அபரிமிதானி எண்ணிக்கையில் அடங்காத ஸ்ருங்கி ஹேமானி அப்படிங்கிறது ஆபூஷண ஸ்வர்ணங்கள் அவைகளினுடைய கூட்டானி பிருந்தங்கள் யஸ்மின் ராஜகுலே அஸ்தி தத்து தாதிருஷம். சரியா இன்னொரு இது என்ன சொல்கிறாருனா ஸ்ருங்கீனாங்கிறது பசு முதலியவைகள், அப்புறம் ஹேம்னாங்கிறது இது கோல்டு ஸ்வர்ணங்கள் அவைகளினுடைய கூட்டக சமூகம் எதில் இருக்கும். சரியா நிறைய பசுக்கள் எல்லாம் இட் டினோட்ஸ் வெல்த் தானே இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இந்த ராஜகுலம். அதுக்கப்புறம் மகாத்வாரம் அப்படி துஷ்பிரவேஷம், பெரிய ஒரு டோர் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தாலும் அது உள்ளே போக முடில அப்படின்னா இது வந்து விரோதமாக இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு என்டர் தோ இட் ஹேஸ் அ பிக் ஓப்பனிங் அப்படின்னா பரிகாரம் என்ன அப்படின்னா மகாத்வாரம் அப்படி பெருசாக ஒரு துவாரம் இருந்த பொழுதிலும் சத்ருக்களுக்கு உள்ள வருது, இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் த எனிவேஸ் டு என்டர் தி ராஜகுல். சரியா அப்புறம் அவந்தி விஷய கதம் அப்படி இது வந்து பேலஸ் வந்து அவந்தி அவந்தியில் இருந்த பொழுதிலும் அவந்தி தேசத்தில் இருந்த பொழுதிலும் அங்கே வந்து மகத ஜனங்கள் இருக்கா அப்படின்னா அது சரி வரல இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா மகத ஜன அதிஷ்டித்தம்னா அங்கே ஸ்துதி பாடுறவா அவளால் அதிஷ்டிதமாக இருக்கு. மகத ஜனைகி அப்படின்னா ஸ்துதி பாட்டக லோகைகி அதிஷ்டிதம் இது தத் பரிகார. சரியா அதுக்கப்புறம் ஸ்பீதமபி பிரமன் நக்னலோகம் ஸ்பீதம் அப்படின்னா தனாதி விருத்திமத் அப்பி அங்கே எக்கச்சக்கமான பைசாக்களினுடைய விருத்தி இருந்த பொழுதிலும் அங்கே யார் வந்து பிரமந்தா நக்னாக லோகாக அப்படின்னா நக்னாகனா வஸ்திரமே இல்லாமல் ஜனங்கள் போயின்ட்டுருக்கானா சரி வராது இல்லையா விரோதம். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பிரமந்தா நக்னலோகாகு க்ஷபணக்காக இந்த ஜெயின்ஸ் இருக்கா பாருங்க அவா ஸ்துதிவிரதாக அவளால் திகம்பராசுன்னு சொல்வாளே அவளால் அங்கே வந்து அவளாம் போயின்ட்டுருக்கா அவளாம் வந்து அந்த பௌத்த சந்நியாசிகள் அந்த திகம்பராஸ் வந்து அங்கே பிரமணம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ராஜகுலம் சந்திராபீடக விவேஷ இப்படிப்பட்ட ராஜகுலத்தை அந்த சந்திராபீடன் நுழைந்தார்.